இனி வருவது தேர்தல் களம். தமிழ்நாட்டில் வரும் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெறும் நிலையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் பல்வேறு தலைவர்கள் ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட கோவை மேட்டுப்பாளையத்தில் நேற்று நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, திமுக அஇஅதிமுக கட்சிகள் இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தும் தமிழகத்தில் வறுமை ஒழிக்கப்படவில்லை என்றார். ஒட்டுமொத்த உலகமும் இந்தியாவால் கொரோனா பெருந்தொற்றுக்கு தடுப்பு மருந்து கண்டறிய முடியும் என்று நம்பிக்கை கொண்டபோது இண்டி கூட்டணியில் இடம்பெற்ற எதிர்க்கட்சித் தலைவர்கள் மட்டும் எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்ததாக கூறினார். கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்களை வறுமையிலிருந்து மீட்டுள்ளதாக தெரிவித்தார். திமுக காங்கிரஸ் போன்ற குடும்ப கட்சிகளுக்கு மக்களை ஏமாற்றி ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டுள்ளன என்று பிரதமர் குறிப்பிட்டார். அலையன்ஸ் கே லோக் யே பி கஹதே தே கி பேண்டமிக் மே ஹமாரி இகானமி தப் ஹோ ஜாயேகி லேகின் கேந்திர சர்க்கார் நே MSME को उसी दौर में 2 लाख करोड़ रुपए की तुरंत सहायता दी. उसकी वजह से कोयम्बतूर जैसी जगहों पर काम करने वाली हजारों MSMEs बंद होने से बची, लाखों युवाओं का रोजगार बचा. தேனி லட்சுமிபுரம் பகுதியில் நேற்று நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய திமுக தலைவர் மு க ஸ்டாலின், தமிழக மெட்ரோ ரயில் விரிவாக்கத்திற்கு பாஜக தலைமையிலான மத்திய அரசு ஒத்துழைக்க மறுப்பதாக குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் தெற்கின் குரல் எதிரொலிக்கிறது என்றார். பாஜக மீண்டும் ஆட்சி அமைத்தால் ஜனநாயகம் இருக்காது, தேர்தல் இருக்காது என்று அவர் குறிப்பிட்டார். சமூக நீதி கேள்விக்குறியாகிவிடும் என்றும் மு க ஸ்டாலின் கூறினார். மாநிலங்களுக்கும் நாட்டுக்கு நம்பிக்கையளிக்கிற தேர்தல் அறிக்கையா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை இருக்கு? இன்னொரு முறை மோடி ஆட்சிக்கு வந்தா இந்தியாவில் ஜனநாயகம் இருக்காது, நாடாளுமன்றத்தில் விவாதம் இருக்காது, தேர்தல் என்பதே ஜனநாயக பூர்வமாக இருக்காது, மாநில அரசுகளுக்கு எந்த அதிகாரமும் இருக்காது, சட்டமன்றங்கள் இருக்குமா என்பதே சந்தேகம். திருப்பூர் நகரில் அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு மின்மிகை மாநிலமாக இருந்ததாகவும் மின் கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்றும் கூறினார். திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் வீடுகள் மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு மின் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டதால் திருப்பூர் தொழில் நகரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது மின்வெட்டு அதிகரித்துள்ளதாகவும் கைத்தறி விசைத்தறி தொழில்கள் முடங்கிவிட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அண்மை காலமாக மின்கட்டண உயர்வால் இந்த தொழில் செய்கின்றவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தொழில் நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் 3 மாத காலம் தொடர்ந்து போராட்டம் நடத்திக் கொண்டிருந்தார்கள். திமுக அரசு அவருடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்காமல் அந்த மின் கட்டணத்தை குறைக்காத காரணத்தினாலே இந்த குறு சிறு நடுத்தர தொழிலில் பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் வேலை இழக்கக்கூடிய அபாய நிலைக்கு வந்துவிட்டது. நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தல் இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான தேர்தல் என்று பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார்.
மதுரை தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், நாடாளுமன்ற ஜனநாயகத்தை மாற்றி அதிபர் ஆட்சி முறையை கொண்டுவர பிரதமர் நினைப்பதாக கூறியுள்ளார். இதற்காக அரசியல் சட்டத்தை மாற்ற ஆளும் பாஜக அரசு திட்டமிட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டிலே வந்து திராவிட இயக்கத்தை எழுத்து விடுவோம் என்று, நானும் திராவிட இயக்கத்தின் அங்கம், திராவிட இயக்கத்தின் ரத்தம்தான் என்னுடைய உடலிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. எத்தனையோ லட்சக்கணக்கான தொண்டர்கள் பாடுபட்டு, எத்தனையோ தாய்மார்கள் கண்ணீரும் கம்பளையுமாக கணவன் சிறை சென்றாலும், அறுவை மகன் சிறை சென்றாலும், அதை ஊக்குவிக்கக்கூடிய புறநானூற்று தாய்மார்கள் தான் இங்கே ஏராளமாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் சார்பிலே நான் இதை சொல்லிக் கொள்கிறேன். ஒன்று, ஆபத்திரமை நெருங்குகிறது என்று சொல்வதற்கு காரணம், தமிழகத்தில் பிரிவினை சக்திகள் ஒடுக்கப்படுவார்கள் என்று பிரதமர் உத்தரவாதம் அளித்துள்ளார் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களை நேரடியாக சந்திக்கவே தமிழகத்தில் சாலை வழி பேரணிகளில் பிரதமர் உட்பட பாஜக தலைவர்கள் பங்கேற்று வருவதாக கூறியுள்ளார். பாஜக குறித்து தமிழ்நாட்டில் கடந்த 50 ஆண்டுகளாக போலியான கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த தேர்தலுக்கு பின் அது சுக்குநூறாக உடைந்து போகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அயோத்தி ஸ்ரீ ராமர் கோயிலில் நடைபெறும் ஆரத்தி தினமும் காலை 6:30 மணிக்கு டிடி நேஷனல் சேனலில் நேரடி. தமிழ்நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டத்தால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக தமாக தலைவர் ஜி கே வாசன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் தமாக வேட்பாளருக்கு ஆதரவாக கோவில்பட்டியில் கூட்டணி கட்சியுடன் இணைந்து சைக்கிளில் சென்று அவர் வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தின் போது பேசிய ஜி கே வாசன், இந்தியாவை மிகச்சிறந்த நாடாக பிரதமர் மோடி உருவாக்கி வருவதாகவும், அனைத்து மாநிலங்களுக்கும் நலத்திட்டங்களை தந்துள்ளதாகவும் கூறினார். கொடுத்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு இந்தியாவை ஒரு மிகச்சிறந்த நாடாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லா மாநிலங்களுக்கும் மாற்றான் தான் மனப்பான்மை இல்லாமல் மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக திட்டங்களை கொடுத்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.